நீங்கள் பார்க்குறது ஹாட் சாக்லேட் அப்படின்ற ரோஸ் வெரைட்டி. இதை ஹாட் கொக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃப்ளோரிபண்டா ரோஸ் வெரைட்டி. ஃப்ளோரிபண்டா ரோஸ் வகைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ரோஸ் செடியில் நிறைய பூக்களுக்கு பஞ்சமே இருக்காது, கொத்து கொத்தாக பூக்கும், மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. ஏன்னா ஃப்ளோரிபண்டா ரோஸ் வெரைட்டிஸை சாதாரணமாக எந்த ஒரு நோய் தாக்குதலும் ஃப்ளோரிபண்டா ரோஸ் வெரைட்டிஸில் இருக்காது. இந்த ஃப்ளோரிபண்டா ரோஸ் வெரைட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸில் 2002 டாம் கேரத் அப்படின்றவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த ரோஸ் வெரைட்டி நல்ல வளரும், ஒரு ஷ்ரப் மாதிரி நல்ல ஹைட்டாக வளரும். ப்ளூம்ஸ் பூக்கள் வந்து பெரிய பெரிய பூக்களாக, நல்ல கப் சைஸில் பெரிய பூக்களாக இருக்கும். இந்த ஹாட் சாக்லேட் ரோஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இது ஃபேண்டா கலரில் சாக்லேட் கலர் அல்லது ரஸ்ட் கலர்னு சொல்லுவோம்ல, இந்த துரு கலர், ஒரு ஸ்லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர், சாக்லேட் ப்ளஸ் ஆரஞ்ச் கலர் சேர்ந்தது தான் ஹாட் சாக்லேட் அப்படின்ற ரோஸ் வெரைட்டி. இந்த ஃப்ளோரிபண்டா ரோசஸ் பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஃப்ளோரிபண்டா ரோசஸ் அப்படின்னாலே அதில் பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் ப்ளஸ் ஃப்ராக்ரன்ஸ், அதுதான் அதோடைய நேச்சர். ஸோ வாசம் அது வந்து முக்கியமாக இந்த ஃப்ளோரிபண்டா வகை ரோசஸில் அப்படி மனமாக இருக்கும், அதே சமயத்தில் பூக்களும் கொத்து கொத்தாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னாலே அந்த பூ நல்ல நறுமணமாக இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்று, நிறைய கொத்து கொத்தாக பூத்திருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஃப்ளோரிபண்டா வகை ரோசஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஹாட் சாக்லேட் ரோஸும் ஒன் ஆஃப் தி ஃப்ளோரிபண்டா ரோசஸ் தான். ஃப்ளோரிபண்டா ரோஸ் வகையில் அடங்குற ஒரு ரோஸ் தான் இந்த ஹாட் சாக்லேட் ரோஸ். எல்லா கிளைமேட்டுக்குமே ஏற்ற ஒரு ரோஸ் வெரைட்டி தான். சென்னை மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்குது எங்கள் பிளேஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும், டிசீஸ் ரெசிஸ்டன்ட், இது எல்லா விதமான வெதருக்குமே சூட்டபிளான ஒரு ரோஸ் வெரைட்டி. இந்த ஹாட் சாக்லேட் ரொம்ப ஒரு யூனிக்கான பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். ரேரான ரோஸ் வெரைட்டி இந்த ஹாட் சாக்லேட் ரோஸ், ஃப்ளோரிபண்டா ரோஸ். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குற ரோஸ் பிளான்ஸை நீங்கள் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத அதில் நீங்கள் பேசி நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்கள் பிளான்ஸை வீடியோ எடுக்கிறப்போ செல்ஃபோனை ஹரிசாண்டலாக வச்சு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள அந்த மாதிரி ஆங்கிளில், அகலமாக இருக்கிற மாதிரி அப்படி வச்சு எடுத்து அனுப்புங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.